ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2021 வருஷம் தமிழுக்கு ஆடி மாதம் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான ஆடி மாதத்திற்கான கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். மேஜரான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். ஆடி மாதம் கடகராசியில் சூரிய பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த மாத கிரகங்களான புதன் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 9ஆம் தேதி கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக கடகம் சிம்மம் ரெண்டு ராசியில் புதன் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 26ஆம் தேதி மாத கடைசியில் சுக்கிரன் கன்னியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரக நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசியில் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்களுடைய லக்னத்திலே ராகு பகவான் இருக்கார். ஆக்டிவாக இந்த மாதம் ரொம்ப இருப்பீங்க. எதையுமே ரொம்ப போல்ட்டாக சந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை இந்த மாதம் வந்துடும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், விவேகம், எதையுமே ஒரு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல். இது அத்தனையுமே உங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அது சம்மந்தப்பட்ட ஆட்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் அனுகிரகம் பண்ணிகிட்டு இருப்பார். அது மட்டுமல்ல, இந்த மாதம் ஃபைனான்சியலாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், ஓரளவுக்கு லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாகவே இந்த மாதம் பணப்பழக்கம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் அதிகமாக நீங்கள் ஏடிஎம்மாக இருப்ப யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க, புதிய விஷயங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே உண்டு. பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு அதன் மூலமாக தன வரவு, பொருள் வரவு உண்டு. ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குன்னா, இந்த ஆடி மாதமாக இருந்தால் கூட ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. அதோட எதிர்பாராத வீடு மாற்றங்கள் இந்த ஆடி மாதமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அம்மாவுடைய அன்பு, ஆதரவு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. குறிப்பாக ஒரு சிலர் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயும் கரஸில் மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கும் வாய்ப்பு இருக்குது, ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், அதாவது வீட்டு உபயோகப்பொருட்கள், இதையெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்குது. காதல் விஷயங்கள் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த கிட்டு கிடைப்பதெல்லாம் நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் இருந்தால் கூட அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இது ஆடி மாதமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளெலாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இந்த மாதம் இல்லை. அது மட்டுமில்லை, நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயர்புகள் இருக்குது, வருமானம் நார்மலாக இருந்துகிட்ருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கீங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. குறிப்பாக ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ், லாட்ரியில், இதில் எல்லாம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். அதோட கேரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை, வருமானம், சம்பாத்தியம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். பட் இருந்தால் கூட இந்த மாதம் முழுவதுமே ஒரு உங்களுக்கு வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துகிட்ருக்கும். அதனால் கிடைக்கிற வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேறு கம்பெனிக்கு எதுவும் முயற்சி பண்ணுறாருந்தால் அதை போஸ்ட்போன் பண்ணுங்கள். இப்போதைக்கு
இந்த ஆடி மாத பலன் பிரகாரம் உங்களுக்கு கம்பெனி சேஞ்ச் ஆஃப் கம்பெனி மாறுவதற்கோ அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகுவதற்கோ நிறைய வாய்ப்புகள் குறைவாக இருந்துகிட்ருக்கு. அதனால் பொறுமையாக இருங்க, கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேறு வேலைக்கு முயற்சி இப்போதைக்கு வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் மட்டும் அதை பற்றி யோசிக்கலாம், இல்லைன்னா இப்போதைக்கு வேண்டியதில்லை. காலகட்டங்களில் வேலையில் பெரிய லெவலில் ஒரு ப்ரொமோஷனோ முன்னேற்றமோ இந்த மாதம் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இல்லை. கிடைச்ச வேலையை முதல்ல சொன்ன மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக பார்த்துட்ருங்க. ஒரு சிலர் லீவ் போட வேண்டியிருந்தால் லீவ் போட்டு கூட நீங்கள் வீட்டில் இருக்கிறதாக இருந்தால் இருக்கலாம். அதனாலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. வழக்குகளில் வந்து பெரிய லெவலில் இல்லை. வழக்குகள் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அது மட்டுமில்ல, லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதெல்லாம் பெரிய போராட்டங்கள் ஸ்ட்ரகிள் இருந்துகிட்ருக்குது. அப்படியே இருந்தாலும் என்ன பர்பஸ்க்காக நம்ம லோன் அப்ளை பண்ணோமோ அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்துகிட்ருக்குது. ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாகங்க இருங்க. குறிப்பாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. அடிவயத்தில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விஷனில் ப்ராப்ளம், இது மாதிரியான ப்ராப்ளமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்துட்டு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க, யார்கிட்டையும் கடனும் கேட்காதீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தொழில் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். தொழில் விட்டு விட்டு நடக்கும். பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணால் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. உங்களுக்காகவும் நீங்கள் உழைக்கணும், பார்ட்னருக்காகவும் உழைக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃபை இந்த மாதம் அதிகமாக இல்லை. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இது இருக்குது. அது மட்டுமல்ல, எட்டுக்குடியவன் 11 இருக்குது, அது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு அல்லது அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தனவரவு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு எதுவும் இருந்தால் வரும். பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அதையெல்லாம் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது. அதோட ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அதை இந்த மாதம் பண்ணுங்கள். குறிப்பாக ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அந்த ஆப்ரேஷனை பண்ணிங்கன்னா அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல சனி பகவான் இருக்கார். 9 இடம்னாலே சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் முதலே சொல்லிட்டே நல்லா அவசரப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெய்வ அனுகுணம், குறிப்பாக உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகுணம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 10 இடத்துல குரு பகவான். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பேசி டீல் பண்ணுங்கள். நெருங்கிய நண்பர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் பிரச்சனை போராட்டம், அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் அல்லது அவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஹெல்த்து கண்டிஷன், உடன் பிறந்தவருடைய ஹெல்த்து கண்டிஷனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இருந்தால் கூட உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் இந்த மாதம் நீங்கள் பண்ணலாம். குறிப்பாக வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெல்லாம் இருந்துகிட்ருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. அதனால் வரக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருந்துகிட்ருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. எதையுமே தைரியமாக போல்ட்டாக சந்தித்து முதலே சொன்னது மாதிரி நீங்கள் செயல்படுத்துவீங்க, அதில் ஓரளவுக்கு வெற்றியும் காண்பீர்கள். இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன் ஒரே நேரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் அத்தனையுமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் நடராஜருடைய வழிபாடு, சிவ வழிபாடு, நடராஜருடைய வழிபாடு, அதோட சனி பகவான் ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள்.
ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறைந்து நல்ல பலன்கள் நற்பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். நன்றி, வணக்கம்.